குமார் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ இந்த ஆப்லேருந்து நம்ம ஃபோனை ஹேக் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ப்ரோ, செய்ய முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. நீங்கள் கிரெடிட் வியை தான் கேட்டிருக்கீங்க பிரதர். அதாவது வந்துட்டு நம்ம ஃபோனை எந்த அப்ளிகேஷனாலையுமே ஹேக் பண்ண முடியாது, நம்ம கொடுக்குற பர்மிஷனால் மட்டும்தான் அவங்களால வந்து பார்க்க முடியும். ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது, ஹேக் பண்ணுறதுலாம் வாய்ப்பு கிடையாது. நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துருக்கீங்கன்னா, காண்டாக்ட் லிஸ்ட் அலோவ் கொடுத்துருக்கீங்கன்னா அதை பார்க்கலாம், கேலரி அலோவ் கொடுத்துருக்கீங்கன்னா அதை பார்க்கலாம். அந்த ஆப் வந்துட்டு உங்களோட மொபைலில் இருக்கிற வரைக்கும் அவங்க அதெல்லாம் பார்க்கலாம், ஹேக் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதாவது மிரட்டல் விடுத்தாங்கன்னா, அதுவும் இந்த அப்ளிகேஷனில் இந்த மாதிரிலாம் மிரட்டல் விடுத்தாங்கன்னா, அதை நீங்கள் ப்ரூஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏன்னா அது ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான், பட் இருந்தாலும் ஹேக் பண்ணிடுவேன் அப்படின்ற வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. அப்படி உபயோகப்படுத்தினா சட்டப்படி வந்து குற்றம் தான், நீங்கள் தாராளமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சதீஷ் பிரதர், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எதுலையாவது வந்துட்டு லோன் எடுத்து பர்சனல் லோன் எடுக்க முடியல, எதுலையாவது எடுத்து இவங்கள்ட்ட கட்டி வெளியில் வந்துடலான்னு பார்க்குறேன் நான் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க பிரதர். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த 7 days அப்ளிகேஷனில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக அதில் நீங்கள் பணம் கட்டினாலும் அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு சொல்யூஷன் வந்துட்டு கிடையவே கிடையாதுங்க, மறுபடியும் பணம் கேட்டுக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஏன்னா வந்துட்டு வெறும் 2000-3000 கட்டியே கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா வரைக்கும் பணத்தை ஒருத்தர் இழந்திருக்கிறாரு. அப்படின்னா பார்த்துங்க எத்தனை தடவை அவர்கிட்ட வந்து பணம் வாங்கியிருக்கானுங்க அப்படின்றது. நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் வந்து வெளியில் வர முடியும். கருப்பசாமி சார், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சார் மணிவியூவில் வந்து நான் லோன் எடுத்துருக்கிறேன், என்னால் வந்து கடனை அடைக்க முடியல, என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. மணிவியூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான், அதில் நீங்கள் லோன் எடுத்து கட்டலின்னா வீடு விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எந்த ரீசன்னால உங்களால் அடைக்க முடியலன்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் கட்டாமல் இருக்க முடியாது. எந்த ரீசனுக்காக உங்களால் வந்து கடனை வந்து கட்ட முடியல அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். 1 மாதம் 2 மாதம்னா கண்டிப்பாக அந்த டைம் கொடுப்பாங்க, 3 மாதம் தாண்ட விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் 1 மாதம் 2 மாதம் லேட்டாக கட்டுறதே அது சிபில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ் இது எல்லாமே ஆட் ஆகிட்டுருக்கும். ஸோ நீங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கு வந்து மெயில் பண்ணி கேட்கலாம், என்ன ரீசனால் உங்களால் கட்ட முடியல அப்படின்ற ரீசனை சொல்லி நீங்கள் தாராளமாக கேட்கலாம் பிரதர். ரைடர் இந்தியன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ ட்ரான்ஸ் யூனிட் வெப்சைட்டில் போயிட்டு வந்து சிபில் செக் பண்ணி பார்க்கலாமா எப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு ஒன் ஸ்கோர்னு சொல்லிட்டு ஆப்பில் போய் நான் செக் பண்ணி பார்த்தேன், அதில் என்னோடய சிபில் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 783 இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 769 இருக்குது. இதில் எது வந்து கரெக்டாக இருக்குன்னு தெரியல, ஆனால் நான் வந்துட்டு 16 அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கிறேன் நான், அதில் 9 அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன், 1 ஸ்கோரில் வந்து கரெக்டாக தான் காட்டுது, இதில் வந்து கரெக்டாக காமிக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க பிரதர். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் பேமெண்ட் பண்ணி இது பண்ணுறீங்களா, அதில் வந்து உங்களால் ரிப்போர்ட் பண்ணிக்க முடியும். நான் இந்த ட்ரான்ஸ் யூனிட் வெப்சைட் அது தெரியல எனக்கு, CIBIL.com மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுக்கான பர்ஃபெக்ட் இது. நம்ம அதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருப்போம், பட் உள்ளே லாகின் பண்ண மாதிரி கிடையாது, CIBIL.com மட்டும் போட்டு சர்ச் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வரும், நீங்கள் அதன் பார்த்து கூட நீங்கள் இது பண்ணலாம். சாமிநாதன் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ என்னோடய சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 796, ஒரே ஒரு முறை வந்துட்டு அன்சோர்ஸ் லோன் வந்து எடுத்திருந்தால் 14000 ரூபா, உடனே பார்த்தீங்கன்னா என்னோடய சிபில் ஸ்கோர் வந்துட்டு 731 குறைஞ்சி பிடிச்சி, அது ஏன் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு டிலே பண்ணி கட்டியிருப்பீங்க, ஸோ வந்துட்டு மேபி அதனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிபில் வந்து டவுன் ஆகிருக்கும், மற்றபடி வேறு எந்த வாய்ப்புமே கிடையாது. நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் டிலே பண்ணால் மட்டும்தான் உங்களோட சிபில் வந்துட்டு குறையும். நீங்கள் லோன் எடுத்ததுக்காகலாம் குறையாது, லோன் எடுத்தால் அது அப்படியே தான் இருக்கும், பேமெண்ட் பண்ணி அதாவது வந்து லோன் எடுத்துகிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களோட சிபில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் நிறைய சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஸோ மேபி அதனால் கூட வந்துட்டு இருக்கும். அதிகமாக உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்குயரி ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நிறையா இருந்திருக்கும், அதாவது 1 மாதத்துல 20-30 அந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனந்தி சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நான் லோன் அப்ளை பண்ணும்போது வந்துட்டு டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு அப்ளை பண்ணேன், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு, அவங்கக்கிட்ட என்னோடய டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குமா, அதை வச்சு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. நீங்கள் எடுத்துருக்கிறது 7 days அப்ளிகேஷன்னா, ஸோ வந்துட்டு இதில் ப்ராப்ளம் எப்படி வரும்னா, உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது கால் பண்ணுறது, மறுபடியும் பணம் கட்டுங்கன்னு சொல்கிறது, பணம் அனுப்பாமலே அனுப்பிட்டேன்னு சொல்லி பணம் கேட்குறது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் அதுதான் ஹையஸ்ட்டே. நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் இதில் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்கன்னா நீங்கள் பணம் கட்டினா சரியாயிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. முதல்ல உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் லாக் பண்ணிவிட்டு சைபர் செக்யூரிட்டியில் இவங்க உங்களை மிரட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரூஃப் வச்சு சைபர் செக்யூரிட்டி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் இதை பண்ணிங்கனாலே போதும். கிரியேஷன் தமிழ் அஃபிஷியல் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, 3 லோன் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக டியூ டேட்டுக்கு முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் என்னோடய சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஏற மாட்டேன்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பணம் கரெக்டாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர்லாம் ஏறாது, பணம் கட்டி க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் பிரதர் உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு 6 மாதம் வந்து டியூ டேட்டு போட்டிருக்கீங்கன்னா 6 மாதம் வந்துட்டு நீங்கள் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் கட்டி முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு அதில் வந்து சிபில் ஸ்கோர் வந்து ஏறுமா தவிர, நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஒவ்வொரு மாதமும் கட்டக்கட்டெல்லாம் சிபில் ஏறாது அதில். எஸ்கே பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா
பேமெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணால் சிபில் வந்துட்டு இம்பாக்ட் ஆகும், இம்பாக்ட் இருக்குமா? இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் அனுப்பியிருக்கேன், அதை ஃப்ரீயாக இருக்கக்குள்ளே செக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு கரெக்டான டைமில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிபில் இம்பாக்ட்லாம் ஆகவே ஆகாது. நீங்கள் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டியூ டேட்டு தாண்டி கட்டுறது அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சிபில் வந்துட்டு இம்பாக்ட் ஆகாது. டிஎன் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் லோன் வாங்கவே இல்லை ஆனால் லோன் வாங்கினேன்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க பிரதர். அதாவது இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. முதல்ல உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரெலாம் லாக் பண்ணிவிட்டு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இதை பண்ணினாலே போதும், இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்தாலும் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் பணம் கட்டினா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினச்சிங்கன்னா அது வந்து நடக்கவே நடக்காதுங்க. நீங்கள் முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு இல்லீகல் அப்ளிகேஷன் தான், நீங்கள் பயப்படாமல் தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. பிகே நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, 17,000 ரூபா வந்துட்டு லோன் அப்ளை பண்ணேன், 2 நாள் ஆச்சு, ப்ராசஸிங்கில் தான் இருக்குது, என்னென்னு தெரியல அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கேஷியர் அப்ளிகேஷன் தான் டேக் பண்ணியிருக்கீங்க பிரதர். அதாவது உங்களுக்கு பேமெண்ட் ஆகலைன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அவங்களோட அஃபிஷியலுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் மெயில் பண்ணிங்கனாலே அவங்க என்ன எதுன்னு பார்த்துட்டு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இது ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான், பயப்பட தேவையில்ல. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள், அவங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் வந்து அப்படியே விட்டுறாதீங்க, ஏன்னா வந்து நிறைய பேர் அப்படியே விட்டு விட்டு அது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து கிரெடிட் ஆன மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து அவங்களோட அஃபிஷியலுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதாவது வந்துட்டு அவங்க அந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்களா, அதுக்குள்ளேயே போயிடுங்க. அதில் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனோடனே அபவுட் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். அபவுட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதன் மூலயமா போயிட்டு அந்த நம்பரை எடுத்துகிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வெங்கடேஷ் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, லோன் கட்டாதீங்க, கிசத் அண்டு ரிங்கு கிரெடிட் வி பாவம்பா. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா புரியல, பட் ஆனால் வந்துட்டு கிசத்து கிரெடிட் பி இதிலெலாம் வந்துட்டு கட்டாமல் இருந்தாங்கன்னா வச்சுக்கங்களேன், ரிங்கிலெலாம் ரிங் கிரெடிட் பி கூட ஓகே தான், அது மேக்ஸிமம் இப்போதைக்கு யாரும் வர்றதில்ல. ஸோ அப்படியே வந்துட்டு இல்லைனாலும் சிபில் இம்பாக்ட் ஆகும். ஸோ ரிங்கு கிசத்துலலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் வீட்டில் வந்து நிற்பானுங்க, ஏன்னா அது வந்து ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்றதுனால வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லாதீங்க பிரதர், ஏன்னா அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வேணால் இருக்கலாம், மற்றவங்களுக்கு இது பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, ஏன்னா இது மூணுமே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு அப்ளிகேஷன் தான். இவன் ஏதாவது பிரச்சனை, இவனுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுறானுங்கன்னா அந்த ப்ரூஃபை வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவங்களோட அஃபிஷியலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆர்பிஐக்கு கூட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுக்கு கட்டாமல் இருந்தீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான், ஏன்னா நீங்கள் என்ன தான் அவன் மேலே தப்பாக இருந்து நீங்கள் கட்டாமல் இருந்தாலும் உங்களோட சிபில் இம்பாக்ட், லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி அது இதுன்னு வந்து அவன் போட்டுக்கிட்டே தான் இருப்பான். பிரபா பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஹாய் ப்ரோ, ருபிவேன்ற அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா லோன் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தேன், சாரி வந்து லோன் அதில் அப்ளை பண்ணவே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து லோன் எடுத்த மாதிரி சொல்லி நான் வந்து பணம் கட்ட சொல்லி 2 நாளாக டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் பண்ணியிருந்தேன், 1 நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் எந்த கால் எதுவுமே வந்து பண்ணலை, வீட்டுக்கு வருவாங்களா ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப கரெக்டான வேலை பண்ணியிருக்கீங்க பிரதர், அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து பயப்படணும் அப்படி அவசியம் கிடையாது, ஏன்னா இவங்கெல்லாம் ஃப்ராடு பசங்க தான், வீட்டுக்கெலாம் வரமாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு மொபைல் நம்பர் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன் இன்ஸ்டால் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் ப்ரொஃபைல் பிக்சரெலாம் லாக் பண்ணிவிட்டு சைபர் செக்யூரிட்டி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருங்க. ஸோ ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க, நீங்கள் இதை பண்ணிங்கனாலே போதும், இந்த பிரச்சனையில் ஈஸியாக வெளியில் இருந்தாலும் வீட்டுக்கெலாம் யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா இவனுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ராடு பசங்க தான். சரண்யா சிஸ்டர் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு, HDFCயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பைக் லோன் எடுத்திருக்கேன், 2 மாதமாக வந்து பேமெண்ட் பண்ணல, என்னோடய சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 656 வந்து இருக்குது, நான் இப்போ வந்துட்டு எனக்கு எங்கேயுமே லோன் கிடைக்கல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம் பாக்கெட்டில் எனக்கு லோன் கொடுத்தாங்க, நான் அதில் கரெக்டாக தான் பேமெண்ட் பண்ணிக்கிட்டு வரேன், 2 மாதம் வந்து எடுத்து ஆன் டைமில் வந்து பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னோடய சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 18 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நான் இதையே வந்து கண்டினியூ பண்ணால் என்னோடய சிபில் ஸ்கோர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா? எப்படி பிரதர் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள், பண்ணாமல் விட்டுறாதீங்க, நான் உங்கள் சப்ஸ்கிரைபர், ப்ளீஸ் ரிப்ளை மீ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பிரதர். நம்ம இதில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டா யாராக இருந்தாலும் சரி நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன், நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி. ரொம்ப நன்றி பிரதர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா HDFCயில் நீங்கள் பைக் லோன் வந்துட்டு இன்னொரு 1 மாதம் தாண்ட விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி தூக்கம் வந்துருவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் அதை கிளியர் பண்ண பாருங்கள். இது சிபில் இன்க்ரீஸ் ஆனதுக்கு இந்த லோனுக்கு நீங்கள் வந்து டென்யூர் டேட் நீங்கள் 1 மந்த்து தான் போட்டிருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது வந்துட்டு இப்போ ஒரு 10,000 எடுக்கிறீங்க, 1 மாதம் தான் டைம், அந்த 10,000 அந்த 1 மாதத்துக்குள்ளே கட்டிட்டீங்கன்னா அப்போ கம்பல்சரி வந்துட்டு உங்களுக்கு வந்து சிபில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு லோனை எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு 2 மாதம் 3 மாதம்லாம் போட்டிருக்கீங்க, இல்லை மாதக்கணக்கில் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 6 மாதம் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் 2 மாதம் எடுத்து ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணால் இந்த ரீசன்னால் உங்களுக்கு 18 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காது, வேறு ஏதாவது ரீசன்னால் தவறாக உங்களுக்கு வந்துட்டு இந்த 651 56 பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க, மேபி அதனால் கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் தவிர இதனால் ஆயிருக்காது. ஆனால் நீங்கள் 1 மாதம்னா கண்டிப்பாக வந்துட்டு எம் பாக்கெட்னால மட்டும்தான் ஆயிருக்கும். ஜாக்ஸ் பரோ பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா,
கிரெடிட் பி ஆப் வந்துட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அதாவது கிரெடிட் பி ஆப் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான். ஸோ அதில் யூஸ் பண்ணலாம். அதில் எப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. நீங்கள் எந்த இடத்துல பேமெண்ட்லாம் ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துலருந்து அவன் ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிப்பான், அதுதான் இங்கே பிரச்சனை. சக்திவேல் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ சிபில் இன்க்ரீஸ் பண்ணும், சிபில் வந்து லோவாயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிள் தான் பிரதர். அதாவது ஏதாவது வந்துட்டு கன்சியூமர் லோன் எடுங்க, ஏதாவது மொபைல் வாங்குங்க, ஒரு 3 மாதம் போடுங்க, 3 மாதம் ஆன் டைமில் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களோட சிபில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு எதுலேயுமே செட்டில்மெண்ட் போடாதீங்க. ஏன்னா நீங்கள் செட்டில்மெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கா இருக்கும். செட்டில்மெண்ட் நீங்கள் அதிகமாக எல்லாத்துலேயுமே எடுத்து 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 போட்டுட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு சிபில் ஃபுல்லாகவே வந்துட்டு இதில் வச்சுருவாங்க. அதாவது பேட் கஸ்டமர், அதாவது ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும், அதாவது குட்டு, பேடு, புவர் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கஸ்டமர் லிஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுருவாங்க. மணி, நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா கேஷ் இஇ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருந்தேன் நான், அதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப இது கேஷ் டபுள்இ போட்டிருக்கீங்க. ஸோ சிங்கிளி வந்தால் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன், உங்களுக்கு வந்து 7 டேஸ் தான் டைம் கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் முதல்ல உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரெலாம் லாக் பண்ணிவிட்டு அவங்க உங்களை மிரட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரூஃபை வச்சு நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பயப்படணும் அப்படின்ற வந்துட்டு அவசியமே கிடையாது. நீங்கள் அடுத்த மெசேஜில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா கேஷி லோனில் வந்துட்டு ஆனால் கடை முடியல, ஏதாச்சும் 2 டேஸில் வந்து 295 ரூபா எடுத்துட்டான் இருக்கான் அப்படின்னு. பிரதர் எனக்கு புரியல, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எனக்கு இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் பிரதர், நான் அங்கே வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன், கொஞ்சம் வாய்ஸ் டெக்ஸ்டாக பண்ணிவிடுங்க. பிரவீன் கிரைசி பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ இந்த அப்ளிகேஷனில் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் மாதிரி வந்திருக்கு ப்ரோ, அப்டேட் பண்ணியிருக்காங்க, 6 மாதம் வரைக்கும் வந்து டைமுக்கு தராங்களா, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக பிரதர் நான் அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் நான். ஏன்னா இப்போ கொஞ்சம் வந்துட்டு அந்த ஆப் என்ன நான் தொடல, ஏன்னா 15 நாளைக்கு அப்புறமேடி தான் அந்த ஆப்புக்கிட்டே போவேன் நான். ஸோ கண்டிப்பாக நான் அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணி பண்ணுறேன் பிரதர். முருகன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா கேஷி அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நான் லோன் எடுத்திருக்கேன் ப்ரோ, உடம்பு வந்து முடியல, என்னால் வந்துட்டு அதனால் கட்ட முடியல, பட் நான் ஒரு 5 நாள் வந்து டைம் கேட்டால் வந்துட்டு லாயர்னு சொல்லி ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. பிரதர் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 1 மாதம் 2 மாதம் கட்டாததுக்கு 3 மாதம் கட்டாததுக்கு லாயர் யாரும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இது அங்கே இருக்கிற கலெக்ஷன் டீமில் இருக்க யானோ ஒருத்தன் தான் அந்த வேலைலாம் பார்த்துட்ருப்பான். 5 நாள்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக வந்து டைம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் மறக்காமல் பேமெண்ட் பண்ணிவிடுங்க, ஏன்னா ரிஜிஸ்டர்டுன்றதுனால உங்களுக்கு சிபில் இம்பாக்டு, லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி, லோட் லோஸ்க்குன்னு வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் பேமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் பயப்படணுமா அப்படின்ற அவசியம் கிடையாது. ராஜு பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ ஒரு பெரிய ஸ்கேம் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் ஆப்புன்னு சொல்லிட்டு இந்த சைனாக்காரங்களாம் உள்ளே வந்து பெரிய வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறையா பேர் இதில் தெரியாமல் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸுங்க தான் இதை வந்து ஃபுல்லாக வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்குறானுங்க ப்ரோ. இது வந்துட்டு உங்களோட நம்பரு டீட்டெயில் அதை என்கிட்ட வந்து நிறையா இருக்குது, உங்களோட நம்பரு இல்லை ஏதாவது காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் கொடுங்க ப்ரோ, நான் அதில் வந்து சென்ட் பண்ணுறேன் நான், நீங்கள் உங்கள் சேனலில் வந்து போடுங்க ப்ரோ, நிறையா பேருக்கு வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர், ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப நன்றி பிரதர். எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடியோட லிங்க் இருக்கும், நீங்கள் அந்த மெயில் ஐடி மூலிமா எனக்கு தாராளமாக நீங்கள் வந்துட்டு எனக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணலாம். நீங்கள் எங்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கும், நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிட்டு கூட எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம பேசலாம். கலக்கல் சேனல் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா சுகம், நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸுன்ற ஒரு லோன் இது மூலிமா வந்து லோன் வாங்கியிருக்கேன். கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வட்டியே 7553 ரூபா வந்து போட்டுட்டாங்க, இதை கட்டலாமா இல்லை வந்துட்டு விட்டுறலாமா, ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. நீங்கள் எடுத்துருக்கிறது வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் அப்படின்னா வந்துட்டு கம்பல்சரி வந்து பேமெண்ட் பண்ணிவிடுங்க, ஏன்னா சிபில் இம்பாக்டு இந்த இதெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இது வந்துட்டு 7 டேஸ் அப்ளிகேஷன், ஏன்னா பார்த்தா அப்படி தெரியல, ஏன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ்னால் நேரில் தான் போய் எடுத்துருப்பீங்க. ரிஜிஸ்டர்னா நீங்கள் வந்து இது பேமெண்ட் பண்ணுறது நல்லது, அப்படி இல்லைனா நீங்கள் அவங்கள்ட்ட வந்துட்டு காம்ப்ரமைசன் மாதிரி பேசி நீங்கள் வந்துட்டு அதை செட்டில்மெண்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. செட்டில்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இதை கம்மி பண்ணி, ஏன்னா 7000ன்றதை 4000 ரூபா கம்மி பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் பண்ணுறது அது இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா காம்ப்ரமைஸ்னால் போயிடுங்க, அதை அப்படியே வந்து ஸ்டாக்கில் விட்டுறாதீங்க, கட்டாமலாம் விட்டுறாதீங்க. ஏன்னா கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு இன்னும் அது வந்து அதிகமாக வட்டி கிட்டிலாம் போட்டுக்கிட்டு அது வந்து பெரிய தொகையில் போய் நிற்கும். ஏன்னா இதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்துட்டு லோனுக்கு அந்த லோனு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த சைன் வாங்குறது எல்லாமே நம்ம பண்ணுறோம். பட் அதனால் மேக்ஸிமம் இதை வந்துட்டு சுலபமாக முடிச்சிட பாருங்கள், காம்ப்ரமைசன் பண்ண பாருங்கள். கருணாநிதி பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ ஐ சென்ட் ஒன் ஸ்க்ரீன்ஷாட், ஐ டோன்ட் டேக் லோன் பட் சிபில் அப்டேட்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 8 லேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிங்க அப்பா 8 லட்சமாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே பிரதர், எனக்கு இன்ஸ்டாவில் அனுப்பிவிட்டு வைங்க, நான் போய் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அங்கே வந்து ரிப்ளை கொடுக்குறேன் பிரதர்.
டிஎன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ, ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்தீங்கன்னா லோன் எடுத்து கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டேன் இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறான், 6000 ரூபான்றான், 3000 ரூபான்றான் பிரதர், நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன் நான், ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க பிரதர். அதாவது பார்த்தீங்கன்னா 7 டேஸ் அப்ளிகேஷன் தான், ஸோ நீங்கள் வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முதல் வாட்டி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, அந்த ஆப் இப்போ வரைக்கும் உங்களோட மொபைலில் இருக்குன்னா முதல்ல ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் விஷயம்லாம் மாற்றிட்டு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, அண்ட் உங்கள் மொபைல் நம்பரையும் வந்து மாற்றிடுங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இதை பண்ணுங்க போதும், பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நடந்துட்டுருக்கு பிரதர். சவுந்தரராஜன் பிரதர், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஜிபேல சிபில் இதில் வந்துட்டு இருக்கிறது கரெக்டு தானே ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆமாம் பிரதர், நான் வந்துட்டு நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன், நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் எடுத்ததுலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக தான் காட்டுது. ஸோ இதில் எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் செக் ஏன்னா மற்றதில் செக் பண்ணேன்னா கண்ட இதெல்லாம் காட்டிட்டு எது இதெல்லாம் காட்டிகிட்ருக்கோம், பட் இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே காட்டல. எனக்கு இப்போ என்ன போயிட்டுருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் என்ன எடுத்திருக்கேன் அதை மட்டும் தான் காட்டுது, கரெக்டாக காட்டுது. ஓம் முருகா பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா விடிதமிழ் சார், எஸ்ஐ கிரேவா ப்ரைவேட் லிமிடெட் வந்து செக் பண்ணிங்களா, அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிங் பே லேட்டரில் வந்து எடுத்திருக்கீங்கள, அதுதான் வந்துட்டு காட்டுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆமாம் கரெக்டு, இப்போ தான் பல்ப் எரியுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. கரெக்டு பிரதர், கரெக்ட், இப்போ தான் ஞாபகம் வருச்சு, ஏன்னா அதில் தான் 21 காட்டிகிட்டு இருந்துச்சு, அவன் தான் காட்டியிருக்கிறான். ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ. ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு சில டைம்லாம் நம்மளே மறந்துடுறோம் அதெல்லாம். ஓகே ஓகே ஓகே, ஏன்னா அது சிங்க் பண்ணவே இல்லை, நான் வந்து கிசத்து கிரெடிட் பி இதை மட்டும் தான் மைண்டில் வச்சுட்டு இருந்தேன். ஸோ ரிங்கு இருக்குது, ஆமாம் நம்ம தான் சொன்னோம் அதை, நானே மறந்துட்டேன் பாருங்கள். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ரைடர் இந்தியன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ சிபில் ரொம்ப அடி வாங்கியிருக்கு ப்ரோ, இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. சொம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கிற மாதிரி என்னோடய சிபிலும் அடி வாங்கிடுச்சு பிரதர், அது சரி பண்ணணும், ஏன்னா கண்டிப்பாக எனக்கு அதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிடுவேன் நான். எனக்கு இன்னும் ஒரு 1 மந்தில் எனக்கு இந்த லோன் முடிஞ்சிச்சுனாவே சரியாயிடுங்க, கனரா பேங்க் முடிஞ்சிச்சுனாலே, ஏன்னா அதில் தான் கொஞ்சம் டிலேடு, ரொம்ப லேட் பேமெண்ட் இதெல்லாம் போயிட்டுருக்கேன், ஏன்னா அது எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் தெரியும், இப்போ கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்ன்றதுனால அந்த அமௌண்ட் இன்னும் கட்டாமல் வச்சுருக்கேன், ஆனால் மேக்ஸிமம் அதை வந்து கிளியர் பண்ணி விட்ருவோம், ஏன்னா சிபில் எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதனால் ரம்யா சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா சார், என்னோடய சிபிலில் பார்த்தீங்கன்னா கரூர் வைஸான வந்து காட்டுறது, இது எப்படி நான் ரிமூவ் பண்ணுறது, அமேசான் பே லேட்டர்னு வந்துட்டு இது எப்படி வந்து க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இதை பற்றி நான் வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ பண்ணும் சிஸ்டர், கண்டிப்பாக வந்துட்டு, ஏன்னா இது வந்துட்டு சின்னதாலாம் நம்ம முடிக்க முடியாது, கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து CIBIL.com வந்து பேமெண்ட் பண்ணி வாங்கணும், அதன் மூலிமா தான் போய் நம்மளால் வந்து ரிப்போர்ட் பண்ண முடியும். இதில் வந்துட்டு நீங்கள் எடுத்திருக்கீங்களா இல்லையான்றத மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும், அப்படி எடுக்கலைன்னா நம்ம ரிப்போர்ட் பண்ண, அதை பற்றி ஒரு வீடியோ கூடி சீக்கிரம் பண்ணுறேன். மிகுல் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா பேடெயிலில் பார்த்தீங்கன்னா பே டைல் கலெக்ஷன் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கசிங்கமாக பேசுகிறாங்க ப்ரோ, நான் என்ன பண்ணேன்னா அவங்களோட அஃபிஷியலுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நான், ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இஷ்யூ நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்கள், ஸோ கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு 1 மந்த் ஆகி போச்சு, இப்பயும் வந்துட்டு அப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரோ, அம்மா அப்பாவை பற்றிலாம் அசிங்கசிங்கமாக திட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. அதை நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள், அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இவங்களுக்கு பண்ணிங்க பார்த்தீங்களா, அதாவது வந்து பேடெயிலுக்கு பண்ணிங்க பார்த்தீங்களா, அதோட வந்துட்டு அந்த அதாவது அங்கே கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ரூஃபையும் இவங்க உங்களை அசிங்கசிங்கமாக பேசுனதுக்கான ப்ரூஃபையும் அதை அட்டாச் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆர்பிஐயில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி வந்து மேக் பண்ணியிருப்போம், ஸோ நீங்கள் அதை பார்த்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க பிரதர், கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சைடில் எந்த ஃபால்ட்டும் இல்லாத மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக இந்த திட்டுறது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது, அதுக்காக தான் நான் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு அவன் திட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டாதீங்க, ஸோ ஏன்னா அப்போ பேச்சுக்கு பேச்சு வந்துட்டு கரெக்டாக போச்சு அப்படின்ற மாதிரி ஆகிவிடும். எப்பா அவங்களும் நீயே திட்டினா அவனும் திட்டம் சரியாக போச்சுப்பா இதில் எதுக்குப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும், அதனால் நீங்கள் எதுவும் பேசாதீங்க, கோவம் வரதான் செய்யும், பட் இங்கே வந்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி தான் ப்ரூஃப் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவராக இருக்கணும். அதனால் அவன் திட்டானா நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரூஃபை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுங்கள், தேவையில்லாமல் பேசாதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க பிரதர். மாதேஷ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஆஸ்பிரியோ கிரெடிட் கார்டு பற்றி வந்துட்டு வீடியோ போடுங்கன்னா ஃபுல் டீட்டெயிலோட அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இது வந்துட்டு ஐடிபிஐ பேங்க்குன்னு நினைக்கிறேன், ஸோ வந்துட்டு கண்டிப்பாக பிரதர் நான் கூடி சீக்கிரம் வந்துட்டு அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணி